இருள் சூழ சில உண்மை மறைய பல பாவங்கள் பிறக்க ஆளும் அந்த பேயினை ஆள ஒருவன் வருகிறான். மச்சான், இந்த வீடியோ பார்த்தியா? செம்ம வைரல்ல. நாமளும் அப்படி ஏதாவது பண்ணி வைரல் ஆகலான்னு பார்த்தா ஒரு பைய அட்டி போக மாட்டான்டா. டேய், அதுக்கெல்லாம் ஒரு முகர் ராசி வேணும்டா. நீ போய் நாண்டுக்கிட்டு சாக போறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு பாரு. அடுத்த வாரத்துக்கு நீ தான் ட்ரெண்ட் செட்டரு. அதுக்குன்னு என்னால் தொங்கலாம் முடியாது. சரி, வண்டி ஓரங்கிட்டு அடக்க முடியல. ஏ, இந்த காட்டுக்குள்ளேயா போவேன்? ஊருக்குள்ளே ஏதாவது பெட்ரோல் பங்க் வரும், அது வரைக்கும் இப்போ முடிட்டுரு. டேடே, நிப்பாட்றா. அட, கர்மம் முடித்தவனை எறா, நிப்பாட்டுறேன். அங்க ஏதோ காடு மாதிரி இருக்கு பாரு, அங்க நிப்பாட்டு. ஏ, ஒரே இருட்டா இருக்குடா, சீக்கிரம் முடுறா, இடத்த காலி பண்ணுவோம். திக்கு திக்குன்னு இருக்கு. இருடா, இந்த இடத்துல எவன்டா கயிறை கட்டி விளாண்டுட்டு இருக்கான்? டே, இது ட்ராப் மாதிரிடா. பைக்கில் வர்றவங்கள ட்ராப் வச்சு கீழே தள்ளி வழிப்பறி பண்ணுவாங்கள்ல அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோ. பைக்கு ட்ராப்லாம் இல்லைடா, ட்ராப்னா ரெண்டு பக்கமும் கயிறு கட்டியிருக்கோம். இது ஒரு பக்கம் தான் கட்டியிருக்குது, வேறு என்னமோ. டேய், ஒழுங்காக வீடு போய் சேருவோம். இறா, என்னன்னு பார்ப்போம். டேய் டேய் டேய், டேய், எவனோ இங்கே செத்து கிடக்குறான்டா. எது செத்து கிடக்குறானா? டேய், நீ கை காலை வச்சுட்டு சும்மா இருறா, வாடா போயிடுவோம். கொடூரமாக குழப்பணி போட்டிருக்காங்க, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவான். டேய், போலீஸ்லாம் நமக்கு எதுக்குடா, நீ வாடா. டேய், டவர்ல யாராச்சும் வராங்களான்னு போய் பாரு. இந்த காட்டுக்குள்ள நான் யாரா போய் தேடுவேன்? காஞ்சிரிங் போய் தான் போய் பார்க்கணும். டேய், போடா. டேய் கிஷோரே, இங்கே யாருமே இல்லைடா. ஐயோ, இந்த காட்டு நான் யாரை போய் தேடுவேன்? டேய் டேய், விளாடாதடா. டேய் கிஷோரே, டேய் டேய் கிஷோரே, எல்லா விளையாட்டுக்கும் ஒரு அளவு தான்டா.
சார் எங்க சார் இட்டுன்னு போறீங்க? கோர்ட் தானே சார் பண்ணும், வண்டி வேற எங்கேயோ போகுது. கோர்ட்டுக்கு தாண்டா போறோம், என்னோட கோர்ட்டுக்கு. எது உங்க கோட்டா? நீங்க என்ன ஜட்ஜா? வெறும் இன்ஸ்பெக்டர் தானே சார், உங்களால என்ன சார் பண்ண முடியும்? பார்க்க தானே போற சார். நாங்களாம் மைனஸ் சார், போயிட்டு கொஞ்சம் சில வெளியே வந்துடுவோம். அப்புறம் மறுபடி கிசா தான், போதை தான், தம்மு தான். டேய், வாழ்க்கை என்னன்னு தெரியுமாடா? ஒரு உசுரோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? அசால்ட்டாக 9 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொண்டுட்டீங்களடா, அந்த பொண்ணு எவ்வளோ துடிச்சிருக்கும், அம்மா அப்பான்னு எவ்வளோ கதறி இருக்கும். எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படா இவ்வளோ அசால்ட்டாக என் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் கிஸ்ஸா தரும் மைமே சார். சார் முதல்ல நாங்கள் கூட்டுன்னு போ சார், நாங்கள் போகணும். உங்களுக்கெல்லாம் கோட்டு தர தண்டனை பத்தாதரா, உங்களை நானே ரிலீஸ் பண்ணுறேன், ஓடு. என்ன சார் கதை? நீ நம்மால் தான் போலையே, இது தெரியாமல் போச்சு. வாமாமே போகலாம், அட்டியில் பசங்கள்லாம் உட்காந்துருப்பானுங்க. என்னைக்கு அந்த 9 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொள்ளுன்னு தோணுச்சோ அன்னைக்கே உங்கள் மூளைலாம் சிதறி இருக்கணும். சரி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, இவனுங்களை கொண்டு என்ன ஆக போகுது? நம்ம குழந்தைங்கள நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். சொல்றா, நான் உங்களுக்கு முன்னாடி கஃபேக்கு வந்துடுவேன், நீங்கள் பத்திரமா வாங்க, கஃபேல மீட் பண்ணலாம். கைதான 3 வாலிபர்களையும் காவல்துறை அதிகாரி பிரகன் தலைமையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சென்றபோது காவல் அதிகாரிகளை தாக்கிவிட்டு அம்மூவரும் தப்பிச் சென்றனர். அம்மூவரையும் தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. டேய் பிரகன, டேய் ஏன்டா வாட்ஸ்அப் யூஸ் பண்ற? சரி நீ பேசிட்டு இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டுறேன். சரி போயிட்டு வா. என்ன மெசேஜ்ரா? அவளுக்கு நம்ம கேங்கை மீட் பண்ணுமா, அதுக்கு தான் வர சொல்லியிருக்கேன். இந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணதே வந்தேன்டா. டேய் அதை ஒரு பிரச்சனை நான் தான் மறந்துட்டேன், பிரீத்திக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. மண்ணாங்கட்டி கொஞ்சமாச்சும் என்னை பற்றி நினப்பு இருக்கா? இப்போ பார்த்தாலும் கேஸு கேஸுனே சுற்றிட்டு இருக்க. ஏய் என் ஒர்க் ப்ரெஷர் பற்றி உனக்கே தெரியாதா பிரீத்தி? நீனே என்னை புரிஞ்சுக்கலண்ணா. அப்புறம் ஏன்டா என்ன லவ் பண்ண? டேய் வந்த வேலையே பாருங்கடா, எனக்கு 2 நாளாக மனசே சரி. லூசு மனசு இல்லைன்னா வெளியே போய் தானே அவளை பேச விட்றா. நீ சும்மா ஒரு ஆர்வ கொள்ளர். ஒரு ஒரு வாரமும் ஒவ்வொரு கொலை வித்தியாசமாக நடக்குது, அதில் அடுத்த அடுத்த நாள் 2 கொலை. இதில் டெட் பாடியை எதிர்ச்சியாக பார்த்த வேணா கடத்தவர் செஞ்சுருக்காங்க. கொன்ன இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப்பும் ஸ்டார் சிம்பிளும் வரைஞ்சி டெட் பாடி பக்கத்தில் பார்த்துருக்காங்க. லுக்ஸ் லைக் அ பிளாக் மேஜிக். ட்ரையாங்கிள் சிம்பிள் வந்து இலுமினாட்டின்னு எனக்கு தெரியும், ஆனால் ஸ்டார் சிம்பிள் என்னன்னு தெரியலையே. ஸ்டார் சிம்பிள்னா சபிக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு? உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா? டேய் நான் தான்டா அவட்ட கேஸ் விஷயமாக பேசிகிட்டு இருந்தேன். காணாமல் போன பையன் பக்கத்து வீட்டு பையன் தான், அவங்க வீட்லேயே அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் பார்த்து தெரியும். சரி கிளம்பலாமா? டேய் மச்சான், யாரோ கொலை பண்ண போகிறது தான் மெசேஜ் வந்துருக்கிட்டான். ஆமாம், எல்லா பேருக்கும் எப்படி ஒரே மாதிரி வந்திருக்கு. 7 கட்ட தேர்தலில் 6 கட்ட தேர்தல் நிறைவடைந்த நிலையில் வருகின்ற June 4 காலை 9 முதல் 10 மணி அளவில் தேர்தலின் முடிவுகள் வெளியாகும். சார் something is wrong சார், லைவை கட் பண்ணுங்க. என்னாச்சு? ஹலோ சார், ஒன்ன கிளம்புறேன் சார். எனக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் வந்துருச்சு, பிரீத்தியை சேஃபாக கொண்டு வீட்டில் விட்டுருங்க. சரியா, நான் கிளம்புறேன்.
Hee 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 h